வணக்கம். நம்ம சேனலில் இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ எப்பயும் போல் நேற்று நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன ப்ரைஸ் லெவல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்களுடைய ப்ரோக்கரேஜ் ஃபீல்டிலிருந்து நாங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்காக, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்காக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். எல்ஐசி ஐபிஓவில் ரொம்ப ஆர்வம் மக்கள் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணணும் விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஐபிஓ சப்போர்ட்டும் நாங்களே உங்களுக்காக கூட காத்திருக்கோம். இந்த எல்ஐசி ரீட்டைல் கேட்டகரியிலையும், ஹெச்என்ஐ கேட்டகரியும், அதே போல் பாலிசி ஹோல்டர் எம்ப்ளாய் கேட்டகரியிலையும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த நிறுவனத்தில் நீங்கள் எல்ஐசி போல் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கே வந்து கூப்பிடலாம். சரி, நான் நிஃப்டியோடைய டெய்லி சார்ட் வந்து வச்சுருக்கேன். நேற்று வந்து சொல்லியிருந்தேன், ஸோ இங்கே கேப் டவுனில் வந்து ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போயிடுச்சு, அதனால் இந்த புல்லிஷ் கேண்டில் வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த கேண்டில் சிக்ஸை வச்சு தான் நம்ம அடுத்து ரெஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இந்த கேனல் சிக்ஸும் மேலே கேனல் சிக்ஸ் போட்டு மேலே போனுச்சுன்னா மேலே போகும், இந்த லோவை கிராஸ் பண்ணி கீழே வந்துச்சுன்னா கீழே வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த கேனல் சிக்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் ஃபுல்லாக அதை கிராஸ் பண்ணி கீழே இவ்வளோ ரேஞ்ச் வந்து இறங்கி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே இறங்கி இங்கே பாருங்கள், நல்ல ஒரு சிபிஆரில் சப்போர்ட் எடுத்ததுனால மேலே போகும் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்த்துருந்தோம். அதனால தான் வந்து இந்த கேண்டலை வச்சு ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இங்கே தொடர்ந்து மேலே போயிருந்துச்சுன்னா அது மேலே போயிருந்திருக்கும், பட் இந்த எப்போ அந்த லோவை கிராஸ் பண்ணதோ அப்போயே வந்து நம்ம அதை ஜாக்கிரதை புரிஞ்சிருந்துருக்கணும், அது கீழே தான் போகுது அப்படின்னு. ஸோ சிபிஆர் லெவலுக்கும் கீழே கிராஸ் பண்ணி இதோட S1 இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, திரும்ப இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு, மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வந்துச்சு. ஸோ அதே ரேஞ்சுக்குள்ளே ரொம்ப நாளாக வந்து இருந்துகிட்ருக்கு. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்விங் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறத நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது, இது வரைக்கும் கீழே தான் வந்துட்டுருக்கே தவிர மேலே நோக்கி போகவே இல்லை. ஸோ தொடர்ந்து இது ரிவர்சல் ஆகி மேலே போகிறதுக்கு உண்டான க்ரீன் கேனல் சிக்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும், அதோட கன்ஃபர்மேஷன் வேணும். அது கிடைக்காத வரை இது பேரிஷ் மோடில் தான் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம் இந்த ஸ்விங்கை வச்சு நம்ம பார்க்கும் பொழுது. ஸோ எப்பயுமே இந்த கேனல் சிக்ஸை வச்சு ரியாக்ட் பண்ணது போலே வந்து நடந்ததை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதுவே நம்ம 1 hour சார்ட்லேயும் வச்சு தெரிஞ்சுக்கலாம். 1 hour சார்ட்டில் வீக்லி சிபிஆருக்கும் கீழே வந்து பாருங்கள், ரிஜெக்ட் ஆகி ஃபுல்லாக கீழே வந்துச்சு, S1 S2 தொட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து இந்த லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள், இங்கேயும் வந்து அது மேலே போகும் தான் எதிர்பார்த்துருந்தோம், அந்த ரேஞ்சை உடச்சிட்டு மேலே போகும், பட் ஆகலை. தொடர்ந்து அந்த ரேஞ்சில் இங்கே ரிஜெக்ட் ஆகுதுனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்பவுமே சிபிஆர் கான்செப்டில் ரேஷன்ஸ் எடுக்குதுன்னா பாருங்கள், இங்கே நாம் அதை யூஸ் பண்ணியிருந்தால் கூட இவ்வளோ லெவல் வந்துருக்கும். எப்பயுமே அந்த பாயிண்ட் வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும், எந்தெந்த ரேஞ்சில் அது ரிஜெக்ட் ஆகுதோ சப்போர்ட் எடுக்குதோ அங்கேருந்து நம்ம பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து S1 தாண்டி S2 இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்ட்ராங்காக அது பேரேஷில் இருக்குது அப்படிங்கிறது அதை பார்த்தாலே வந்து தெரியுது. சரி, என்ன ரேஞ்சில் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம், நாளைக்கு என்ன ப்ரைஸ் லெவல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ வந்து 16,694 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. சில முக்கியமான ரேஞ்சஸ் வந்து உங்களுக்காக வரைஞ்சி வச்சுருக்கேன். லாஸ்ட்டு 1 hour வந்து நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் வந்து ரொம்ப வந்து கீழே இறங்கினுச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க அதிகமாக்கியிருந்தாங்க, அதோட தாக்கத்தினாலே வந்து ஃபுல்லாக வந்து இன்றைக்கி கீழே வந்துட்டு லாஸ்ட் 1 hour அதிகமாக கீழே வந்ததையும் நம்மளால் பார்க்க முடியுது. சரி, இப்போ இதை புரிஞ்சிக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த லெவலில் இருந்து தான் நம்ம பார்க்கணும். என்ன பாருங்கள், 3 இண்டிகேட்டர் அதாவது மூவிங் ஆவரேஜஸ்க்கும் கீழே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேருந்து மறுபடியும் இதே லெவலில் பிரேக் ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்து இந்த லெவல் போகலாம், 16,569. இல்லை சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த லெவல் போகும், இந்த லெவல் போகும்பொழுது இந்த 24 மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணிடும். இதையும் தாண்டி இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னா இந்த லெவல் கிராஸ் பண்ணிடும், இங்கே 54 மூவிங் ஆவரேஜும் கிராஸ் பண்ணிடும். அடுத்து இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அடுத்து இந்த லெவல், இதையும் தாண்டிச்சுன்னா இந்த லெவல், இந்த ரேஞ்சை வந்து அங்கே தொட்டுட்டு சப்போர்ட் எடுக்குது அல்லது ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நாம் வந்து பை செல் முடிவு வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்து நல்ல அப்ரோச். சரி, இதே நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். சேம் நிஃப்டி போல் தான் பேங்க் நிஃப்டிலே வந்து இருந்துச்சு. அதே போல் கேப் டவுனில் வந்து இந்த க்ரீன் கலர் கேம் சிக்ஸ் ஓப்பன் ஆனாலும் மேலே வந்து அது கவர் பண்ணிச்சு. இது தொடர்ந்து பாருங்கள், அதுக்கு கீழே வந்து இருந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், இந்த சிபிஆர் லெவலில் எக்ஸாக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கிறது தெரியுது. மந்த்லி சிபிஆர் டே கேம் சிக்ஸ் வச்சுருக்கேன். சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்தாலும் நீளமான ரெட் கலர் கேன் சிக்ஸ் இருக்கிறதுனால அங்கே பாருங்கள் அந்த ஸ்விங்கோடைய அதோடைய பிரதிபலிப்பாக தான் வந்து தெரியுது. திரும்ப அது டைரெக்ஷன் மேலே போகணும் அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் கேன் சிக்ஸ் போட்டு டைரெக்ஷன் கேன் சிக்ஸும் வரணும், அப்போ தான் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கணும் மேலே போகுது அப்படின்னு. சரி, இதே நம்ம 1 hour சார்ட்டில் வச்சு பார்க்கலாம். 1 hour சார்ட்லேயும் வந்து பாருங்கள், நிஃப்டிக்கு நடந்தது போலவே தான், அதுக்கு மேலே இருந்துச்சு, கீழே வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகுது, இந்த கேன் சிக்ஸ் முடிச்சு இங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த பாயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கே இது வரைக்கும் வந்திருக்கும்.
எப்பயுமே அந்த சிபிஆர் லெவலில் கிராஸ் பண்ணுது அப்படின்னா அங்கே சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதான்னு புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் வந்து பண்ணணும். சரி, அடுத்து வந்து 5 மினிட்ஸ் கேல்சிக்ஸு, அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ரேஞ்சை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே ரொம்ப முக்கியமான ரேஞ்ச் வந்து 35,000 வந்து நம்ம ரொம்ப நாளாக முக்கியமான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 35,317 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. கீழே வந்து இந்த 35,000 லெவலையும் தாண்டிச்சு அங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகுதுன்னா அடுத்த லெவல் 34,774 வந்து போகும். இல்லை மேலே போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா திரும்ப இந்த லெவல் தான் வரும். இல்லை இதையும் தாண்டி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இந்த லெவல் 35,784 போகலாம். இதையும் தாண்டும் பட்சத்தில் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னா அடுத்து 36,000 லெவல் போகும். இல்லை இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா திரும்ப இங்கே வரும். ஸோ அந்தந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்மளுடைய ட்ரேடிங் முடிவில் வந்து எடுக்கணும். ஸோ பொறுமையாக நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட முடிவு வந்து நீங்கள் எடுங்க. நாங்கள் பை கால் செல் கால் கொடுக்கல, இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். இந்த ரேஞ்ச் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.